Hello friends, welcome to Sisters Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ராகி இடியாப்பம். அப்புறம் அதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 கப் போல ராகி மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா சூடாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க. மாவு சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து mix பண்ணி விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் சூடாறனதும் அந்த 2 ஸ்பூன் oil அப்புறம் நல்லா கொதிக்க கொதிக்க சூடு தண்ணி ஆட் பண்ணி ஸ்பூன்ல நல்லா mix பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா இந்த மாதிரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், கையில ஒட்டாம வரணும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதர்க்கட்டோம். அப்புறம் நம்ம முறுக்கு பிழிறாச்சி இருக்கு இல்லையா, அதில் எடுத்து ஜஸ்ட் எல்லா சைடும் oil coat பண்ணிட்டு அந்த மாவு உள்ளே போட்டு இட்லி தட்டில் பிழிஞ்சிட வேண்டியதான். இடியாப்பம் பிழிகிற அச்சி இருக்கு இல்லையா, சின்ன சின்ன ஹோல்ஸில் இருக்கிறத போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இதே நீங்கள் பெரிய ஹோல்ஸ் இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் வச்சு வேக விடுங்க. இப்போ தண்ணி சூடாயிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச இட்லி பிளேட்டை அதில் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் போல் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ராகி இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுக்கப்புறம் இந்த ராகி இடியாப்பத்துக்கான சூப்பரான சைட் டிஷ் ஒன்று செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 10 to 15 ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 பீக்கன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ட்ரைநட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதை கொஞ்சம் வாட்டர் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் போல் சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் போல் துருவனை தேங்காய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் போல் வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஜஸ்ட் அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சா போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சும்மா இது கொதி வர வரைக்கும் வச்சா போதும். இப்போ கொதி வந்துருச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இது ராகி இடியாப்பத்தோட பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சிஸ்டர்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.